தொடர்ந்து சீர்காழி அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய கூலிப்பணியாளர்கள் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீஸ் வாகனம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி. பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் காரணமாக அவருடைய விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டதா, இந்த போராட்டம் இன்னும் தொடருமா, தற்போதைய தகவல் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து கடந்த மாதம் வந்து 9, 10, 11 ஆகிய 3 தேதிகளில் கனமழை பெற்று இருக்குது. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு பிறகு பெய்த கனமழை காரணமாக 44 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்தது. இதில் மொத்தமாக சீர்காழி பகுதியை மொத்தமாக நீரில் மூழ்கியது. பல்வேறு இடங்களில் குடிசை வீடுகள் இடிந்து விழுந்தன. 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான ஏக்கர்ல வந்து சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இதன் காரணமா வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழி தாலுகா வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத நிலைமைதான் காணப்படுது. கிராமப்புறங்கள்ல அனைவருமே விவசாயிகளா இருக்கிறதுனால விவசாய தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இழந்திருக்காங்க. ஏன்னா விவசாயம் வந்து பாதிக்கப்பட்டதுனால தொடர்ந்து விவசாயம் இருந்திருந்தா அதுல வந்து களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் உரமிடுறது, மருந்து அடிக்கிறது, இப்படி ஏதாவது சீரமைப்பு பணிகள் பராமரிப்பு பணிகள் காரணமா அவங்க தொடர்ந்து வேலையில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் அழிஞ்சு போனதெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மழையினால் இடிந்து போன குடிசை வீடுகள், கூரை வீடுகள் இவற்றெல்லாம் வந்து இன்னும் சீரமைக்க முடியல. இப்போ அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு சீர்காழியில் வந்து பச்சை பெருமாள் நல்லூர் அப்படிங்கிற மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் விவசாயிகள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. கடந்த 1 மாத காலமாக வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கும். அதனால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கூடுதல் நிவாரணமா வழங்கணும். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கூரை வீட்டுக்கு பதிலா வந்து கான்கிரீட் வீட்டுக்கு லாங் டேர்ம் ப்ராசஸா அதை கட்டித்தர வேலையை பார்க்கணும். அதே சமயத்துல இப்ப கணக்கெடுப்பு புதிதாக நடத்தி வீடுகள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை விடுத்து பச்சை பெருமாள்ல அந்த இடத்துக்கு வந்து சாலை மறியல் ஈடுபட்டாங்க. அந்த சாலை மறியலை விட்டு வட்டாட்சியர் சீர்காழி வட்டாட்சியர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுல உடன்பாடு ஏற்படல. உடனடியாக புதுப்பட்டினம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்லி மற்றும் போலீசார் அங்கே மறியலில் ஈடுபட்டுள்ள பெண்கள் உள்ளிட்டவர்களை கைது செய்து வேனில் ஏற்றினாங்க. ஆனால் உட்புற மக்கள் ஏற்றினாங்க. வாகன பற்றாக்குறை காரணமாக எல்லாரையும் ஏற்றணும், அது வரைக்கும் நாங்கள் இப்போ பாதி பேரை மக்கள் கைது பண்ணுறது கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கைது பண்ணி அழைச்சிட்டு போன வேன் முன்னால் படுத்து சாலையில் படுத்து அவங்க மறியல் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து போலீஸ் வாகனம் சிறையில் பிடிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவங்களோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டும் அது வந்து முடிவுக்கு வரல. கடைசியா வந்து சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா நேர்ல வந்து உங்களோட கோரிக்கையெல்லாம் அரசோட கவனத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னு உறுதி அளித்தாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு சீர்காழி மாதானம் சாலையில 3 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தரணும் அப்படிங்கறதே பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு சூர்யா. விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.